أنهب لك على حبيبك خير الخلق كلهم فما لعينيك إن قلت اكفى هرجع وغلق قلبك إن قلت استحق الجحيم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم أيحسب الخط أن الحب منكدر بين منسجم منه ومنقرب مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்பொழுது மீடியாக்களுடைய முக்கியத்துவத்தையும் அதை பற்றியுடைய தகவல்களையும் நமக்கு வழங்கவிருக்கிறார்கள் சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலவி அஜ்வாத் அல் ஃபாசி அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மாயின். அம்மா பாத். قد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسخر لكم ما في الارض جميعا صدق الله مولانا العظيم. இன்று உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மனிதனுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அனைத்தையும் வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்பதாக மேலே ஓதிய குர்ஆன் ஆயத்திலே வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அனைத்தையும் வசப்படுத்தி தந்தான் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு விஷயத்தை வசப்படுத்தி தருகிறது என்று சொன்னால் அந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு தன்மையாக இருந்தாலும் அதனை எங்களுக்கு அடிமைப்படுத்தி நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதே முறையிலே அது செயல்படக்கூடிய முறையிலே அதை எங்களுக்கு கட்டுப்படுத்தி அல்லாஹ் தருகிறான். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் காட்டிலே வாழக்கூடிய ஒரு யானை அல்லது காட்டிலே வாழக்கூடிய ஒரு சிங்கம் அது எங்களை பார்த்து கர்ஜித்து கொண்டு அல்லது சப்தமிட்டு கொண்டு எங்களை தாக்குவதற்காக வருகின்றது. வரக்கூடிய நேரத்திலே நாம் ஏதோ ஒன்றை செய்து அதனை அப்படியே கட்டுப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு வசப்பட்டு விட்டது என்று அர்த்தம். அது எங்களை தாக்க வருகிறது, ஆனால் நாம் ஏதோ ஒன்றை செய்து அதை என்ன செய்தோம், அதை நமது வழிக்கு திருப்பிக் கொண்டோம். அப்படி என்று சொன்னால் அது எங்களுக்கு வசப்பட்டு விட்டது என்று அர்த்தம். ஆக அந்த வகையிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே
அல்லாஹு தாலா எங்களுக்காக வேண்டி இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அதை வசப்படுத்தி தந்ததை நாம் பிரயோசனப்படுத்திக் கொள்ளாமல் அது நமக்கு வசப்படவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய மடமை என்று சொல்ல வேண்டும். நாம் அதனை பிரயோசனப்படுத்திக் கொள்ளாமல், அதனை நாங்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்ளாமல் அது எனக்கு வசப்படவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய மடமைத்தனம். அதற்குண்டான முயற்சியை நாம் செய்யக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அது அடங்கும். காட்டிலே இருக்கக்கூடிய சிங்கம் மிக பயங்கரமானது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதே சிங்கத்தை தான் சர்க்கஸ்களிலே ரிங் மாஸ்டர்கள் வசப்படுத்துகிறார்கள். அதே போன்று காற்றை நாம் எடுத்துக்கொண்டால் காற்றும் நமக்கு அல்லாஹு தஆலா வசப்படுத்தி தந்திருக்கின்றான். காற்றையும் அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கின்றான். வசஹரலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ, ஜமீஆ என்று சொன்னால் அனைத்தும். இந்த காற்று என்பதும் இந்த உலகத்தை சூழ்ந்த அந்த மேற்பரப்பிலே, அட்மாஸ்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்தை சூழ்ந்த அந்த மேற்பரப்பிலே காற்று இருக்கிறது. காற்றையும் அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். அதனால் தான் நாங்கள் விமானத்திலே பறக்கிறோம். அந்த விமானம் அந்த காற்று வசப்பட்டதினால் தான் அந்த விமானம் பறப்பதற்கு உதவி செய்கிறது. அந்த விமானத்திலே இருக்கக்கூடிய நாங்களும் சுகமான பயணத்தை முடிக்கிறோம். அதே போன்று இப்பொழுது நாங்கள் இந்த காலத்தை பொறுத்தவரையிலே வானொலி மாஸ் மீடியா என்று எடுத்துக்கொண்டால், இதிலே வானொலி, தொலைக்காட்சி, இன்னும் எத்தனையோ விதமான ஃப்ரீக்குவன்சிகள் எல்லாம் அடங்கி இதை நமக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கும் என்று சொன்னால் நாம் அதற்கு வசப்படுத்தவில்லை என்று சொல்ல முடியாது. நாம் பயன்படுத்தினால் அது வசப்படும். ஆக அந்த வகையிலே நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக இந்த வானொலி என்று சொல்லக்கூடிய வான் அலைகள், வானிலே இருக்கக்கூடிய அலைகள், ஃப்ரீக்குவன்சி ஒலி அலைகள், ஒலி ஒலி வெளிச்சம் அல்லது சப்தம், இந்த அலைகளை நாம் வசப்படுத்திக் கொண்டால் அது நமக்கு தோதுவாக நாம் பாவிக்க முடியும். அந்த வகையிலே ஒன்றுதான் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சீனாங்கோட்டை மாநகரிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஷாதுலியா டிவி என்று சொல்லக்கூடிய ஷாதுலியா டிவி. ஆக ஷாதுலியா டிவி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாங்கள் அதாவது பல்காலம் தொட்டு டிவி ஆரம்பித்த காலத்திலே இருந்து, டெலிவிஷன் அல்லது தமிழே தொலைக்காட்சி என்று சொல்வார்கள், இது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து நம்முடைய சமுதாயத்திலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருந்து வருகிறது. அதாவது என்னவென்று சொன்னால், இது முழுமையாக அனைத்து நேரத்திலேயும் மனிதனை வழிகெடுக்கக்கூடியது என்ற ஒரு